விஷயம். ஜபம் செய்வோம். வழிநடத்தி வருகின்றதான அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேர வழிபாட்டுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய தூய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். வந்துள்ள உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வரவிருப்பவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நீர் ஒருவரையும் மாற்றி அடைவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலைகளிலே 14வது பாமாலை அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை 14. வந்திருக்கின்றவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மூவரு கடவுள் உங்களை ஆசி செய்து வழிநடத்துவாராக, ஆமேன். நாம் யாவரும் நின்ற நிலைகளிலேயே 2 ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். த்ரியேக கடவுளை போற்றுதல்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காட்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நாம் ஆண்டவருக்கு விரோதமாக, நம்முடைய அயலாருக்கு விரோதமாக செய்த அனைத்து பாவங்களையும் ஒன்று திரட்டி சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது பாவறிக்கை ஜபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போல ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தி நமக்கு கட்டளை திரளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். சபையா தயவு செய்து அமருங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்கிட்போம். பழைய ஏற்பாடின் பதிலிருந்து முதல் திருமறை பாடமும், அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாடின் பதிலிருந்து இரண்டாவது நற்செய்தி பாடமும் வாசிக்க நாம் கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 25 அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. ஏசாயா 25 அதிகாரம் வசனம் 1-9 முடிய. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்மரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடமாய் நற்செய்தி பாடம் படிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 13 வசனம் தொடங்கி 35 வசனங்கள் முடிய. லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 13-35 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய்
ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படிக்கு உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாய். கிறிஸ்துவே உமக்கே மகிமுண்டாவதாக. நாம் யாவரும் இறை வார்த்தைக்கு ஆயத்தப்படும்படியாய் பாமாலைகளிலே 320 பாமாலை என் முன்னே மெய்ப்பெற் போகிறார் என்ற பாடலை பாடுவோம். பாமாலைகளிலே 320. Oh,
ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாயிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, அன்றைய வாயின் வார்த்தைகளும் ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கின்ற இந்த முகநூல் நேரலின் மூலமாக இந்த வழிபாடிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நெருக்கடியான காலங்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது இருக்கின்றோம். வார இறுதி நாளாகிய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு அடைப்பு என்ற அந்த அறிவிப்பின் மூலமாக நாம் நிச்சயமாகவே சற்று அதிர்ந்து போனோம், சூழ்ந்து போயிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் நமக்கு திறந்து கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த சனிக்கிழமை மாலை நேரத்திலே வாய்ப்பு கிடைத்த நீங்கள் அனைவருமாக இந்த இடத்திலே வரவும், ஒருவேளை வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் இந்த முகநூல் நேரலின் மூலமாக இணைக்கப்படவும் ஆண்டவர் கிருபை அளித்திருக்கின்றார். நாளை காலையும் சரியாக 8 மணிக்கு இன்றைக்கு இந்த ஆராதனை நாம் பதிவு செய்கின்றோம். பின்பாக நாளை தினம் 8 மணிக்கு அதை மீண்டும் முகநூலிலே ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். இவ்விதமாக கடவுள் நமக்கு கொடுத்த இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஒன்று கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவுள் நமக்கு கிருபை அளித்து வருகின்றார். எனவே ஆராதனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் போக முடியவில்லை என்று நாம் மனம் சூழ்ந்து போகாதபடி ஆண்டவர் சொன்னவண்ணமாக சமாரிய ஸ்திரீ எடுத்து சொன்னவண்ணமாக எருசலேமில் மாத்திரமல்ல உலகமெங்கும் பிதாவை ஆராதிக்கும் காலம் வரும் என்று. எனவே ஆலயத்தில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கடவுளை தொழுது கொள்கின்ற காலங்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டு வருகின்றார். எனவே நாம் அதை குறித்தான எந்த விதமான ஒரு சோர்வடையாதபடி கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். குடும்பமாக ஆராதனையிலே நாம் வீடுகளிலே கலந்து கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்போம். தனிப்பட்ட ஜப நேரங்களை அதிகப்படுத்துவோம். ஆன வரைக்கும் இப்படியே விட்டு செல்வதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே அங்கு ஓடுகின்ற மிகப்பெரிய நதிகளிலே பிணங்களை தூக்கி வீசி போகின்ற நிலையெல்லாம் பார்க்கின்றோம். ஆக்சிஜன் கிடைக்காமல் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளில் மாத்திரமல்ல மருத்துவமனைகளுடைய அந்த வாசல்களிலே காத்திருக்கின்ற நிலைகளிலே ஆக்சிஜன் கிடைக்காத நிலையிலே மரித்து போனதையெல்லாம் நாம் இன்றைக்கு கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் நடக்குமா என்று யோசித்தோம். இன்றைக்கு ஆக்சிஜன் ஒரு சிலிண்டர் 400 ரூபாய் என்று எல்லாம் விற்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து, நம்முடைய மீறுதல்களிலிருந்து, ஆண்டவருக்கு விரோதமான நம்முடைய காரியங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நம் மனம் மாறி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற நேரம் இந்த நேரம். மிக விரைவிலே இன்றைக்கு எனக்கும் அந்த நிலை வரும், உங்களுக்கும் அந்த நிலை வரும். இன்றைக்கு நாம் இலவசமாய் சுவாசித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆக்சிஜன், இந்த பிராணவாயு இப்பொழுது நாம் பணம் கொடுத்து வாங்குகின்ற நிலை, அதுவும் கிடைக்காத ஒரு நிலை. இதுவரை குழந்தைகள் பாதிக்கப்படவில்லை, இப்பொழுது மிக மிக 4 வயது, 2 வயது, 3 வயது குழந்தைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கொரோனா பெருந்தொற்று எல்லாரையும் பாதிக்கப்படுகின்ற நிலையிலே இருக்கின்ற சூழலிலே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பழைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்றால் அழிவு சடிதிலே வரும். நாம் நம்முடைய பிடரியை கடினப்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால் ஒருவராலும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது, அழிவு சடிதிலே வரும். எனவே மீண்டும் மீண்டுமாக இந்த திருமறை முழுதுமாக எல்லா தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதற்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்களும் சொன்ன அதே விதமான அறிகுவலை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், டேர்ன் டு காட். கடவுளிடத்தில் திரும்புங்கள். இந்த உலக வாழ்வு எவ்வளவு நாள் என்று தெரியாது. நாம் நினைத்து கொள்கிறோம், 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன், மாஸ்க் போட்டுக்கொண்டே இருப்பேன், கை கழுவிக்கொண்டே இருப்பேன், சானிட்டரி போட்டுக்கொண்டே இருக்கின்றேன், சோஷியல் டிஸ்டன்ஸ். ஆனாலும் மிக மறைவாங்கிலே அருகாமையிலே மரணம் இருக்கிறது. எனவே நாம் மிக ஜாக்கிரதையாய் இந்த காலகட்டங்களில் இருப்போம். ஆவிக்குரிய வாழ்விலும் இந்த ஜாக்கிரதை வேண்டும், சரீர பிரகாரமான வாழ்விலும் அந்த ஜாக்கிரதை வேண்டும். எனவே அன்றைய வருகையினால் சீக்கிரம் என்பதை அறிந்து திருச்சபைகள் ஆராதனைகளுக்கு மூடப்படுகின்ற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனையிலே நாம் வந்து பங்கேற்க முடியாது என்று நினைத்ததே இல்லை. இன்றைக்கு அது உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய செய்தித்தாள்கள், நம்முடைய தொலைக்காட்சி, நம்முடைய மொபைல் ஃபோன், அதில் வருகின்ற செய்தி எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு கடினமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக கடவுள் நம்மை வழி நடத்துகின்றார். எனவே 1000 பெருமக்கள் அநேகர் இறந்து போனார்கள். சென்ற வாரம் மாத்திரம் பெங்களூரில் 2000 இறந்து போனார்கள். மிக இளம் வயது, இளம் வயது என்றால் ஒரு 50 to 55 வயது. அநேக மிஷனரிமார்கள், ஊழியர்கள், கர்த்தருடைய பணியை செய்கின்ற மக்கள் எல்லாரும் இதற்கு தப்பிக்கவே இல்லை. எனவே நான் ஜெபித்து விட்டேன், நான் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன் என்று நாம் துணிச்சலாக இருக்கவே முடியாது. கடவுளுடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன், மரணநிலையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்கள் கோளும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்ற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் செயல்பட ஆண்டவர் பலன் தருகிறார். மீண்டும் வலியுறுத்துகிறேன், 65 மேல் உள்ளவர்கள் தயவுசெய்து உங்களுடைய இல்லங்களிலே முகநூல் நேரலையிலே பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 10 வயது கீழே உள்ள குழந்தைகளை தயவுசெய்து அழைத்து வர வேண்டாம். எனவே நீங்கள் உங்களுடைய உயிரை, உங்களுடைய நலனை பாதுகாத்து கொள்ளுங்கள். அது நமக்கு மிக மிக முக்கியமானது என்றால் நாங்கள் வந்து நீங்கள் வர வேண்டாம் என்று தடுத்தால் அது உங்களுக்கும் சிரமம், எங்களுக்கும் சிரமம். எனவே இது மிக ஒரு கண்டிப்பான ஒரு செய்தியாக நான் இருக்கிறேன். முதல் நாளாக இருக்கின்றபடினால் அனுமதித்திருக்கிறோம். இது வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக 65 வயதுக்கு மேலுள்ளவர்கள் ஆலய ஆராதனைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே நீங்கள் முகநூல் நேரலையில் இருந்து இந்த ஆராதனையை பங்கு கொண்டால் நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய செய்தியை நாம் சற்று நேரம் சிந்திப்போம். உயிர்ப்பின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற புதிய சமூகம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உயிர்ப்பின் மூலமாக அல்லது உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற புதிய சமுதாயம், ஏ நியூ கம்யூனிட்டி பார்ன் அவுட் ஆஃப் The எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன். ஆண்டருடைய உயிர்ப்பு என்பது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். மனித வரலாற்றிலே இதுவரை நடைபெறாத ஒரு அனுபவம், இதுவரை மனித வரலாற்றிலே அறிந்திராத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அந்த உயிர்ப்பின் பின்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நமக்குள்ள தொடர்பை குறித்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நமக்கு உள்ள அனுபவங்களை குறித்து, 2000 ஆண்டுகள் முன்பாக அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக இன்றைக்கு அநேக காரியங்களை சிந்தித்து வருகின்றோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு அனுபவம், அநேக அனுபவங்கள் சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்கள் என்ன, பாடங்கள் என்ன, அதே அனுபவத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடவுள் கடைசியாக அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக 40 நாள் இந்த உலகத்திலே அவர் இருந்தார். இந்த 40 நாட்களும் அவர் செய்த காரியம் என்ன, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இப்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் தன்னை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன, தான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை
அங்கு நிரூபிப்பதற்காக மாத்திரமல்ல, மாறாக பலவீனமாயிருந்த, சோர்வாயிருந்த, விசுவாசத்திலே குன்று இருந்த, பயந்திருந்த, தன்னுடைய பணிக்காக அழைத்த அந்த சீஷருடைய கூட்டத்தை பலப்படுத்துவதற்காகவும் திடப்படுத்துவதற்காகவும் பின்பாக தொடர்ந்து தன்னுடைய பணியை அவர்கள் செய்வதற்கான வல்லமையை தருவதற்காகவும் ஆண்டவர் அவர்களுக்கு பிரசன்னமானார். அவருடைய பிரசன்னமாக்குதல் அவர்களை பலப்படுத்தியது, அவர்களை திடப்படுத்தியது. தோமா போன்ற சீஷர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சந்தேகத்தை அது போக்கியது. என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி தோமா முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மாற்றத்தை உருவாக்கியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த வெளிப்பாடு. இந்த இடத்திலும் நாம் ஒரு சம்பவத்தை நாம் படிக்க கேட்டோம். அது இரண்டாவது திருமறை பகுதியாக, நற்செய்தி பகுதியாக, லூக்காயில் நற்செய்தி நூல் 24:13 ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இவர்கள் இந்த சீஷர்கள் இந்த 12 பேர் அதற்கு அடங்கினவர்கள், அதற்கு வெளியே இருக்கின்ற ஆண்டவரை பின்தொடர்கின்ற மக்கள். இவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு எம்மாவுக்கு போகிறார்கள். ஒருவேளை எம்மாவு அவருடைய இல்லமாக இருக்கலாம். அவர்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பணியிலே நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, தரிசனத்தோடு, ஆவலோடு தங்களுடைய வீட்டை விட்டு, தங்களுடைய இடத்தை விட்டு எருசலேமுக்கு ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரோடு தங்கியிருந்த சீஷர்கள். இங்கே நடைபெறுகின்ற காரியம் என்ன? தேவ் ஆர் கோயிங் பேக் டு தர் ஓன் பிளேஸ். அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய பழைய இடத்திற்கு திரும்பி போகிறார்கள். சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம், பேதுரு சொன்னார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று. மீண்டும் என்னுடைய பழைய வேலைக்கு போகிறேன். ஆண்டவர் போய்விட்டார், இனி நமக்கென்று தலைவர் யாரும் இல்லை, நமக்கென்று எந்த பணியும் இல்லை. நாம் ஒருவேளை இந்த எருசலேமில் இருந்தால் நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் நமக்கும் ஏற்படும் என்று அங்கு ஓடி போவதை நாம் பார்க்கின்றோம். மீண்டும் பழைய வேலைக்கு போவதை நாம் பார்க்கின்றோம். பேக் ஸ்லைடிங் பீட்டர் என்று சொல்லுகின்றோம். அவன் சோர்ந்து போனவனாய் பின்வாங்குகின்ற ஒரு பேதுருவை நாம் சென்ற வாரம் சிந்தித்தோம் அல்லவா. அதே போல் இந்த 2 சீஷர்களும் மனம் சோர்ந்து வேதனையோடு, இப்படி ஆய்விட்டதே என்ற சஞ்சலத்தோடு புலம்பிக் கொண்டு அந்த எம்மாவுக்கு போகிற பாதையிலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே எல்லா நேரங்களிலும் நம்முடைய பாதைகள் மகிழ்ச்சியாகவே இருக்காது, எல்லா நேரங்களிலும் நம்முடைய பாதைகள் சமதளமாகவே இருக்காது. சில சமயங்களிலே மிகப்பெரிய ஏற்றங்களிலே ஏற வேண்டிய சூழல், சில சமயங்களிலே மிகப்பெரிய பள்ளங்களை கடந்து போக வேண்டிய சூழல், கரடுமுரடான பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள், அல்லது பல ஆபத்தான மிருகங்கள் நிறைந்த பாதைகள், பாலைவன பாதைகள், இப்படியாக பல்வேறு விதமான பாதைகளையெல்லாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்து கொண்டு வருகின்றோம். சோர்ந்து போன நேரத்திலே நாம் என்ன செய்வது என்று தெரியாமல், நாம் மிக மிக ஒரு நம்பிக்கை இழந்த நிலையிலே நடந்து போகிற ஒரு நிலை நமக்குள்ளாகவும் இருக்கிறது அல்லவா. எம்மாவுடைய சீஷர்களுக்கு அந்த நிலை தான் இருந்தது. இனி நாங்கள் என்ன செய்வோம் என்ற அந்த மன சோர்வோடு அவர்கள் நடந்து போகிறார்கள். அப்பொழுது 14வது வசனத்திலே போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, சிலுவை, மரணம், நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். இப்படி நடந்து விட்டது, இப்படி நடக்கும் என்று யோசித்தோம், இப்படி நடந்து விட்டது, ஆண்டவர் மறித்து போய்விட்டாரே, இனி என்ன செய்வது என்று மனம் சோர்வோடு அவர்கள் போகிறார்கள். 15வது வசனத்திலே இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவங்களோடு கூட நடந்து போனார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து பலவீனப்பட்டு இனி என்னால் நடக்க முடியவில்லை என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய பயணத்திலே இயேசு வந்து சேர்கிறார்.
நம்முடைய பயணத்தை மீண்டுமாக தொடர்வதற்குரிய அந்த ஒரு வேகத்தை, வல்லமையை, பலத்தை தருவதற்காக இயேசுவும் உடன் பயணியாக என்னோடு கூட சேர்ந்து கொள்கிறார். இதுதான் எம்மாவுனுடைய அனுபவம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த அனுபவம் நிச்சயமாக தேவை. நான் தனிமையாக நடக்கின்ற பொழுது, சோர்வாய் நடக்கின்ற பொழுது, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போய், என்னுடைய ஜீவனே போனது போல இருந்து நான் நடந்து போகின்ற பொழுது, என்னை மீண்டுமாக தூக்கி நிறுத்தற்காக இயேசு என்னோடு கூட பயணிக்க ஆரம்பிக்கின்றார். தர்மியான சீஷர்களுடைய சம்பாஷணைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார். அவர்களுடைய இந்த புலம்பல்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார். அவர்களோடு இந்த இடத்திலே வந்து இணைவதை நாம் பார்க்கிறோம். 14 வருஷத்தில் ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவிசுவாசம் அவர்களை கண்களை மறைத்திருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண முடியாதபடி பல சமயங்களிலே நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. நம்முடைய பாவம் ஆண்டவரை காணாதபடி நம்மை மறைக்கிறது. நம்முடைய பெருமை, நம்முடைய கோபம், நம்முடைய பிரிவினை, நம்முடைய சண்டைகள், நம்முடைய உலக பிரகாரமான இச்சைகள், பொருளாதாரத்தினுடைய ஆசைகள், இவையெல்லாம் சேர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணக்கூடிய அளவு நாம் இல்லாதபடி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு திரையை போல, ஒரு பெரிய சுவற்றை போல அது தடையாய் நிற்பதை நாம் அறிய வேண்டும். இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆண்டவருடைய முகத்தை அனுதினமும் பார்த்தார்கள். அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டார்கள். ஆனாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. They couldn't identify the risen Lord. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அவன் நம்பிக்கை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட அதே விதமான அவன் நம்பிக்கைகள் இருப்பதனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய வழிநடத்தலை, அவருடைய அற்புதங்களை இன்றைக்கு நாம் பெற முடியாதபடி இழந்து போகிறோம். சில சமயங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்க விரும்புகிறார். இந்த பயணத்திலே தம்மை வெளிப்படுத்த விரும்புகின்றார். எதெல்லாம் எது மறைக்கிறதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, 17 வருஷத்திலே அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொரு காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிலோயப்பா என்பவன் பிரியுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அதற்கு அவர், எவைகள் என்றார். 19 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை நடைபெற்ற எல்லா காரியங்களையும் அங்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். படித்து பார்ப்பீர்கள் என்றால் அன்றுவாக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து, பின்பாக 24 வசனத்திலே ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. அதுவரை கல்லறை வரை நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் இயேசுவுக்காக விவரிக்கிறார்கள். இயேசு எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். 25 வசனத்திலே அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இறுதியும் உள்ளவர்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாம் தீர்க்க தரிசனங்களை ஏன் நம்புவதில்லை? தீர்க்க தரிசனங்கள் மேல் விசுவாசம் இல்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இறுதியம் நமக்குள்ளாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவரை நான் முழுமையாய் நம்ப முடியவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வாக்குத்தத்தம் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை என்றால் எனக்குள்ளாக புத்தி இல்லாத மந்த இருதயம், ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு இருதயம் அல்ல, அனல் உள்ள ஒரு இருதயம் அல்ல, ஒரு மந்தமான இருதயம். இந்த மந்த தன்மை எப்படி வந்தது? பாவத்தினாலே, உலகத்தினுடைய ஆசையினாலே, கடவுளுக்கு விரோதமாய் நாம் செய்கின்ற பாவத்தினாலே என்னுடைய இருதயம், சதையான இருதயம், கல்லான இருதயமாய் அது மாறிப்போகிறது. இசைக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு நான் சதையான இருதயத்தை தருவேன், நவமான இருதயத்தை தருவேன். A new heart will be given to you. I will take away the old, the stony heart. கல்லான இருதயம் வெளியே தூக்கி எறியப்பட்டு உங்களுக்குள்ளாக ஆண்டவர் சதையான இருதயத்தை ஆண்டவர் தருவார். எப்பொழுது தருவார்?
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நாம் விசுவாசிக்கின்ற பொழுது, அதிகாமத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் காண்பிக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், வந்து இந்த ஜனத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பார், மீண்டுமாக அவர் உயிர் தெழுவார். முதலாவது திருமறை பாடமாய் வாசிக்கேட்ட எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் அல்லவா. 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு தீர்க்கு தரிசனத்தை, ஏசாயா தீர்க்கு தரிசனத்தை பார்க்கிறோம். இப்படி அநேக தீர்க்கு தரிசனங்கள் ஆண்டவர் இதை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், எல்லாரையும் ரட்சிப்பதற்காக ஒரு வருவார், அவருக்காக நாம் காத்திருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் சொல்லி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று அர்த்தம். அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பார். அன்புக்குரியவர்களேன், எனவே பழைய ஏற்பாடின் காலம் முழுவதும், தீர்க்கதரிசிகளின் காலம் முழுவதும் முன்னுரைத்த அந்த இரட்சகர் நான் தான் என்பதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? சிலுவிலே மறித்தேன், உயிர் தெழுந்தேன், உயிர் தெழுந்தவனாய் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், இப்பொழுதும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறார். ஆனாலும் அவர்கள் அறியவில்லையே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இந்த புத்தி இல்லாத மந்த இருதயம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நாமும் உயிர்த்திருந்த ஆண்டவரை காண முடியாது, என் வாழ்க்கையிலே காண முடியாது. 28வது வசனத்திலே அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களைப் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். ஆண்டவரை வருந்தி அழைக்கின்ற அந்த சீஷர்கள் யாருன்னு தெரியாது, பேசிக்கொண்டே வருகிறார்கள். இல்லம் வந்தவுடன் டாடா காண்பித்து விட்டு அவர்கள் போகவில்லை. அவர்களை அழைக்கிறார்கள், எங்களோடு வந்து தங்கிரும், வாரும் ஐயா போதுகிறேன், வந்த இடம் தங்கிரும் என்று அழைக்கிறார்கள். அங்கு அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இல்லத்திற்குள்ளாக வருகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட சோர்வோடு, பலவீனத்தோடு, அவ்விசுவாசத்தோடு, மந்த இருதயத்தோடு இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து போகின்ற பொழுது, இவற்றிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், இவற்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைப்போம் என்றால், அந்த சீஷர்கள் எவ்விதமாக இயேசுவை வருந்தி அழைத்தார்களோ, தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்தார்களோ, தங்களிடத்தில் வந்து தங்கியிரும் ஆண்டவரே என்று அழைத்தார்களோ, அவ்விதமாக நீங்களும் நானும் அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வாரும், என்னோடு கூட தங்கியிரும் என்று அந்த நிலை நமக்குள்ளாக வேண்டும். ஏன் தங்கியிரும்? அந்த இடத்தில் சொல்கின்ற பொழுது சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, இருளாகிவிட்டது, ஆண்டவரே எங்களோடு தங்கியிரும், என்னுடைய வாழ்க்கை இருளாயிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வாரும், எங்களோடு கூட தங்கியிரும் என்று ஆண்டவரை அழைக்கின்ற நிலை நமக்குள்ளாக வேண்டும். 30வது வசனத்தில் அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து. இந்த வசனத்தை வாசித்தவுடன் நமக்கு நன்றாக ஞாபகம் வரும் பெரிய வியாழன் என்று, ராபோஜனத்திலே கடைசி விருந்தன்று இதே விதமான ஒரு அனுபவத்தை நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா. அதே விதமான அனுபவத்தை இங்கு ஆண்டவர் தருகிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஆஸ்வதித்து அதை பிட்டு சீஷில் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
ஆண்டவர் தன்னை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய மரணத்தை ஆண்டவர் அந்த நினைவுபடுத்துகிறார். அப்பத்தை எடுத்து பிட்டார். இன்னுமே என்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன் அல்லவா? ரொம்ப தூக்கு வருது நிறைய பேருக்கு. முன்னாடி வந்து நிற்காதீங்க, தூக்கு வரவங்க பின்னாடி போய் குறணும். ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்துட்டு தூங்குனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? சரி. எனவே அதை பிட்டு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த மரணத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். உடனே என்ன செய்கிறது? சிசுடைய கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக போகின்ற பொழுது அவர்களுடைய புத்தி இல்லாத மந்த இருதயம் எப்படி மாற்றப்பட்டது? கொழுந்து விட்டு எரியது. கொஞ்சம் மந்தமா தூக்கமா ஆண்டவருடைய வார்த்தையை உள்ள அனுப்புங்க, தூக்கம் போயிடும். இல்லைன்னா அப்படியே அந்த ஃபேன் காத்துக்கு அப்படியே எங்கேயோ கண்ணெல்லாம் சொருகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காதலுக்குள்ளாக போக வேண்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காதலுக்குள்ளாக போனது. வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எறியவில்லையா? தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்மாவஸ். எம்மாவுடைய அனுபவம் என்ன? தேவன் என்னோடு பேசுகின்ற பொழுது, அவர் என்னோடு கூட தங்கியிருந்த பொழுது மந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. உங்களுடைய மந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டுமா? கல்லான உங்களுடைய இருதயம் மீண்டுமாக சதியான இருதயமாய் மாறி அது ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற உயிரூட்டமுள்ள ஒரு அக்னி ஜுவாலையுள்ள ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும் என்றால் உயிர்த்திருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும், உங்களோடு பயணிக்க வேண்டும். சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவங்க எங்கிருந்து வந்தாங்க? எருசலேமிலிருந்து சோர்வோடு பலவீனத்தோடு ஏமாற்றத்தோடு இப்படி நடந்து விட்டதே என்று புலம்பலோடு வந்த அந்த சீஷர்கள் திரும்பி எப்படி போனாங்க? மகிழ்ச்சியோடு போனாங்க. திரும்பி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு போனார்கள். அங்கே அவர் தங்கியில்லை, மீண்டுமாக திரும்பி போனார்கள். ஒன்ஸ் அகெயின் தே ரிட்டர்ன் டு ஜெருசலேம். பல இடத்துக்கு அவங்க போல புது இடத்துக்கு மீண்டும் போகிறாங்க. எங்கிருந்து வந்தார்களோ அங்கே மீண்டும் செல்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே தரிசனம், அதே வேகம், அதே அர்ப்பணிப்பு. உயிர்த்திலிருந்த ஆண்டவருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த புதிய உத்வேகத்தோடு அப்போவே எந்திரிச்சின போயிட்டாங்க. அப்போவே மீண்டுமாக 11 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டாங்க. ஒரு வேகத்தோடு நடந்து போனார்கள். 34 வருஷத்தில் அங்கே இருக்கிறவர்கள் பன்னிரவரும் அவர்களோடு இருந்தவரும் கூடியவர் கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்தார்கள். மீண்டுமாக வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் அந்த இடத்துல நிறுத்தினார்கள். சோர்வோடு வந்தவர்கள், தோல்வியோடு வந்தவர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசனம் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டவுடன் அவர் மீண்டும் உயிர் பெற்றவர்களாய் பலன் பெற்றவர்களாய் இயேசுவுக்காக சாட்சியாக அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு போனார்கள். இது பண்ணவுடன் நடந்த காரியம் என்னும் 36 வருஷத்திலே இவைகளை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர் நடுவேல நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இதுதான் ஆண்டவர் கடைசியாக சீஷர்களை சந்தித்த லாஸ்ட் விசிட், கடைசி சந்திப்பு இதுதான். அதற்கு பின்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 49 வருஷத்திலெல்லாம் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் தெரிவிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை கைகளை உயர்த்தி தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இதுதான் ஆண்டவர் கடைசியாக சீஷர்களோடு இடைப்பட்ட சம்பவம். கொழுந்து விட்டு எரிகின்ற இருதயங்களை சீஷர்களுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசனம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கட்டும். மந்த இறுதியும் உள்ள மக்களாக இல்லாதபடி, அவிசுவாசமாக இல்லாதபடி, சோர்வாக இல்லாதபடி
உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காய் உயிருள்ள சாட்சியாய் கொழுந்து விட்டு எரிகின்ற இறுதியும் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன். நம் யாவரும் எழுந்து நின்று இறைவார்த்தையை கேட்டதற்கு ஆதாரமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். இப்பொழுதும் கூட நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாய் 385வது பாடல் புத்தெழுச்சி பாடல் 385வது பாடல் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் என்ற பாடலை பாடலாம். யாவரும் எழுந்து நின்று அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். வார நாட்களிலே ஆலயம் மூடப்பட்டு இருக்கும். எனவே தனி ஜபங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம் என்று மிக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் இல்லங்களிலே இருந்து நீங்கள் ஜபித்துக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகள் வழக்கம் போல ஆராதனை இருக்காது. சனிக்கிழமை ஆராதனை வைப்பதா வேண்டாமா என்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். பல ஆலயங்களிலே அதை வைக்க வேண்டாம் என்ற யோசனை மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதை மீண்டும் நாம் சனிக்கிழமை மீண்டுமாக கூடி வரும் பொழுது ஒரே அறையிலே ஒரு மணி நேரம்
அமர்ந்திருப்பது என்பது அது கூடாத காரியம் என்று யோசித்திருக்கிறோம். எனவே இதுதான் கடைசி நேரடியாக நாம் கலந்து கொள்கின்ற ஆராதனை. இனி வாட்ஸ்அப்லேயே மற்ற ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள். இனி எப்பொழுது ஆராதனை இந்த ஆலயத்துக்குள்ளாக நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவிப்போம். எனவே அப்பொழுது தெரிவித்தால் வந்தால் போதும். அரசாங்கத்துடைய விதிமுறைகளின்படி மீண்டுமாக ஆலயம் எப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அப்பொழுது ஆலயம் திறக்கப்படும். அதுவரை முகநூல் நேரலையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகள் வரும், அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு. திருவிருந்த ஆராதனைகள் வரும், அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். மாதம் முதலாம் தேதியும் முகநூல் நேரலையிலே உங்கள் வீடுகளில் இருந்து உங்கள் திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். ஒன்றாம் தேதி காலையும் ஆலயம் திறக்கப்படாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்து வரும் நல்ல ஆண்டவரே, உம்முடைய தேவி ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கடவுள் எங்களுடைய வாழ்க்கையை தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஒரு சிலர் மாத்திரமே இந்த இடத்துல இருக்கின்றோம், இன்னும் அநேகர் கர்த்தாவே அந்தந்த இடங்களிலே இந்த முகநூல் நேரலின் மூலமாக பங்கு பெறுகிறார்கள். தேவரையை தாமே அவர்களை அந்தந்த இடங்களில் ஆசிர்வதியும் ஆராதனைக்கு வந்திருப்பவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிகப்பெரிய இந்த பெருந்தொற்றின் காரணமாக ஆண்டவரே எங்களுடைய சகஜமான வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தாமே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பெருந்தொற்று இந்த மனுக்குலத்திலிருந்து முழுமையாய் அது விலகவும் மீண்டுமாக மனுக்குலகம் ஒரு புது பிறப்பை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே கடவுளுக்கு பயந்த மக்களாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த கொரோனா பெருந்தொற்றின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆயிரக்கணக்கான எண்ணிலடங்காத மக்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து வருகிறார்கள். கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான காலகட்டங்களிலே திருச்சபையின் மக்களாகி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவும் இந்த உலகத்திற்காக ஜெபிக்கவும் திறப்பின் வாசலிலே நின்று முழங்காலிலே நின்று ஆண்டவரே முகம் தெரியாத அநேக மக்களுக்காக ஜெபிக்கவும் தேவரீர் எங்களை முடிய ஆவியின் உற்சாகத்தினால் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மருத்துவமனைகளிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. காவல்துறையின் அதிகாரிகளுக்காக காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம், அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே இந்த கொரோனா நோயாளிகளை 24 மணி நேரமும் பராமரித்து வருகின்ற இந்த மருத்துவமனை ஊழியர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. அவர்கள் ஒருவராவதும் பாதிக்கப்படாதபடி தேவன் தாமே அவருடைய தியாகமான இந்த சேவையை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த பாதிப்பும் இல்லாதபடி டெலிவிஷன் முன்பாக அமர்ந்து கொண்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யாரோ ஒருவர் ஜெபிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை சுவாமி, அவர்கள் செயலிலே இறங்கி மக்களுடைய ஜீவனை பாதுகாக்கின்ற பணியிலே இருக்கின்றார்கள். எங்களை காட்டிலும் அவர்கள் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள். அவர்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் உம்முடைய பலத்த பாதுகாவலுக்குள்ளாக வைத்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். படிப்பட்ட காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலத்தகப்பனே, ஆமேன். நமது ஆண்டு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக.
சமாதானத்தோடு போய் வருவோம். ஆமேன்.